சாகிறதற்கு அணியணியாக நின்றான் ஒரு தலைவனுக்கு பிள்ளைகள். இங்கே சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழன் உணர்வை கொடுத்து முன்னுக்கு வந்து நில்றா ஒன்னா நில்றான்னா மனா போய் நிக்குது. ஒரு கூட்டம் சாகிறதுக்கு இடிச்சு பிடிச்சி வரிசையில் நின்னா நீ ஓட்டு போடுறதுக்கே வர்றதில்ல. சாராய கடையில நிப்ப, திரையரங்கில நிப்ப, வேற எங்க நிப்ப? இப்பேற்பட்ட இன முன்னோர்கள் பிறந்த இனத்தில் பிறந்தோம் என்று பெருமை அடைவதா? இத்தனாயிரம் மாவீரர்கள் கூட நாம் பிறந்திருக்கோம் என்று பெருமை அடைவதா? இப்படி ஒரு இன்னும் பதாகைக்கு பால் ஊத்துதலே, நாக்களை சூடங்காட்டுவதிலே, மன்றங்கள் வைத்துக் கொண்டு மயிரப்புடுங்கிற கூட்டத்தில் பிறந்தது. இதை ஒழிக்காது உன் இனம் விடுதலை அடையாது. கேவலம் முதல் ஆட்டம் முதல் காட்சி பார்த்துருவார். ஒரு மணில இருந்து நிப்பார் அவர் வரிசையில், ராத்திரிக்கே போய் நின்றுவார். ஆனால் மீத்தேனியத்தின் போராட்டம் மலையை குடைகிறது, கற்பாரி வைக்கிறது, ஆதரவு மக்களை பிரச்சனை ஒண்ணுக்கு வர்றது கிடையாது. முதல் நாள் முதல் காட்சி பார்த்தாதான் அவருக்கு தூக்கம். வரலாற்றை படிக்காதனால வந்த பிரச்சனை. வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி வராது என்றான் லெனின். வரலாற்றை படிக்காத இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணத்திற்கு சமமானதுங்கிறான் ஹோசிமின். நீ நீண்டகால வரலாறுக்கு போகாதே, அது கூட உனக்கு சிரமமா இருக்கும். நிகழ்கால வரலாறுக்கு வா. உன் கண்ணுக்கு முன்னே நீ அடிமைப்பட்டு விடக்கூடாது. என் இனம் விடுதலை பெற்று மற்ற மொழிவெளி தேசிய இனங்களைப் போல உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக உயிரை தியாகம் செய்த, ஈகம் செய்த இந்த மறவர்களை நினைவில் கொள். உனக்கு தெரிஞ்சது ஒரு அஞ்சு பேர், அதிகபட்சம் வேணா ஒரு பத்து இருபது பேர் பேர் தெரியும், படம் வச்சிருப்பான். 50,000 மேற்பட்ட வீரர்கள் இருந்திருக்காங்க. நண்பிற்குரிய சொந்தங்களே, இந்திய பெருநாட்டின் இத்தனை பெரிய துணை கண்டத்தின் விடுதலைக்கு கூட 5,000 பேர் கூட செத்ததில்லை. சின்ன நாடு தமிழீழம், சின்ன நாடு. அந்த நாட்டின் விடுதலைக்கு 50,000 மேற்பட்ட மாவீரர்களே இறந்திருக்காங்க, சாபை தெளிவிருக்காங்க. அது போல மக்கள் அதுக்கு மேல அதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்க? பட்ட துயரங்கள், உறுப்புகளை சிதை கொடுத்து, கண்ணை சிதை கொடுத்து, முகத்தை சிதை கொடுத்து, காலை இழந்து எத்தனை ஆயிரக்கணக்கான வீரர்கள். யாருக்காக இதெல்லாம்? யாருக்காக? ஹிட்லர் சொல்றான், என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஒருவனுக்கு எதிரியில் நிறையாக இருந்தால், எதிரிகள் அதிகமாக இருந்தால் அவன் சிறந்த வீரன் என்று அர்த்தம். ஒருவனுக்கு துரோகிகள் அதிகமாக இருந்தால் அவன் நல்லவன் என்று அர்த்தம். இது இரண்டுமாகவும் நம் தலைவன் இருந்தான். எதிரிகளும் நிறைய இருந்தார்கள், துரோகிகளும் நிறைய இருந்தார்கள். அதே நிலைமைதான் அவன் பிள்ளைகள் மக்கள் நடக்குது. இங்க அதனாலதான் நாங்கள் தெளிவா இருக்க, எத்தனை முறையும் சாவோம் எதிரிகளால், ஆனால் இனி ஒரு முறை துரோகிகளால் வீழ்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. என் இனத்தில் இன்னொரு பிரபாகரன் பிறக்காது கூட போகலாம், ஆனால் இன்னும் ஒரு கருணா பிறந்து விடவே கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக. என் அன்பிற்குரிய மூத்தவர், என் அன்பு தம்பி களஞ்சியம், என் அருமை தங்கை இளவஞ்சி அவர்கள், முத்துப்பாண்டி போன்றவர்களா பேசியதை கவனித்தீர்கள். வீரம் என்பது என்ன? உண்மையிலே வீரம் என்பது என்ன? ஒருவன் 100 பேரை வெட்டி கொள்வதல்ல, ஒருவன் தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை காப்பாற்றுவேனையானால் அதுதான் உண்மையிலேயே தலை சிறந்த வீரம். அதான் ஆகச்சிறந்த வீரமாக இருக்க முடியும். நம்முடைய பரம்பரை ரத்தம் அப்படி. நமது பாட்டன் மருதுபாண்டி, எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் எல்லாம் என்னோட வா,
வாடா. எட்டு நாள் சண்டை ஓட்ட சிவாஜியை வீர சிவாஜின்னு தூக்கிட்டுறான். எட்டு மாசம் வெள்ளக்காரன் எது சண்டை ஓட்ட வர மறந்துட்டான். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட நீ. நமது பாட்டி வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 35 ஆண்டுகள் கழிச்சு தான் மணிக்கர்ணங்கிற பெண்ணை பிறக்கிறார். வரலாற்றில் தென்னாட்டின் சான்சி ராணின்னு எழுதி வைக்கிறான் நம்ம பாட்டிய. அவளையில எழுதணும் வடநாட்டின் வேலுநாச்சியார்னு. வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட நீ. அம்பேத்கர் சொல்றாருல, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று அவரே சொல்கிறார். அவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்று. அதைத்தான் உங்கள் உடன் பிறந்தவன் 10 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அடிமைகள், நான் அடிமை, நாம் அடிமை தேசினத்தின் மக்கள். விடுதலைக்கு போராடிய வீரர்களின் நினைவை போற்றுகிற இந்த நாளிலே அன்பிற்குரிய சொந்தங்களே, அருமை உடன் பிறந்தார்களே, இந்த அடிமை நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற உறுதியை ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் மகளும் ஏற்கனும். இது என் வேலை நினைச்சுன்னா கஷ்டம், ஒவ்வொருத்தனுடைய வேலை நினைச்சுன்னா எளிது. இது எனக்கு என்னமோ கையளிக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறது. எல்லாருக்குமானது. தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமான வரலாற்று கடமை. அதைத்தான் தலைவர் பேசுறார். பாருங்க, சிதைந்த அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து, பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாது என்கிற, நீங்க ஒதுங்கி நிற்கவே முடியாது. நைஜீரியாவுடைய நாட்டினுடைய நம்ம மண்ண மாதிரியே தான் மீத்தேன் ஈத்தேன். நாடு நஞ்சாகி கொண்டிருக்கு, நாசமாகி கொண்டிருக்கு நிலம். அதுக்காக போராடுகிற கன்சர்வ் விவாங்கிற புரட்சியாளன் சொல்கிறான், அந்த அந்த மீத்தேன் ஈத்தேன் அந்த இதை எடுத்து அந்த இதை கையில் ஒட்டிட்டு காட்டுறான். என் அன்பு மக்களை கூப்பிடுறான், தயவு செய்து நம் தாய் நிலத்தை காப்பாற்ற ஓடி வாருங்கள், இல்லை என்றால் நாம் கொல்லப்படுவோம், தப்பி செல்லக்கூட நமக்கு நிலம் இல்லை என்கிறார். அந்த நிலைக்கு தமிழ் சமூகம் சென்று விடக்கூடாது. உங்கள் மனச்சான்றுபடி நீங்கள் வீட்டில் போய் ஆழ்ந்து சிந்தியுங்கள். உங்கள் தாய்மொழி உங்களிடத்தில் இல்லை, நீங்கள் தாய்மொழியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டீர்கள், பல ஆண்டுகளாகிவிட்டது. உங்களுக்கு தாய்மொழியை பேச வரவில்லை, ஆங்கிலம் கலவாமல் பிறமொழி கலவாமல் உங்களால் பேச முடியாது, உங்கள் மொழியை அழித்து விட்டீர்கள். உங்கள் கலை இலக்கிய பண்பாட்டை, உங்கள் மெய்யியல் கோட்பாட்டை இழந்து விட்டீர்கள். நீங்கள் கட்டிய கோயிலில் உங்கள் இறைவனிடத்திலே உங்கள் தாய்மொழியில் உங்களால் வழிபட முடியாது, அடிமைகள். உங்கள் பள்ளி கல்லூரிகளில் உங்கள் தாய்மொழியில் படிக்க முடியாது, கேடுகட்ட அடிமைகள். நீங்கள் ஒருவேளை தாய்மொழியில் படித்திருந்தால் உங்களுக்கு வேலை கிடையாது, கேடுகட்ட கேவலங்கட்ட அடிமைகள். மொழி சிதைந்து அழிந்தால், கலை இலக்கிய பண்பாடு மறைந்தால் ஒரு இனம் அழியும், முடிஞ்சிட்டு. முதலில் நீங்கள் மொழியிலிருந்து வெளியேற்றப்பட்டீர்கள். உங்கள் வழிபாட்டில், உங்கள் வழக்காடு மன்றத்தில், உங்கள் பள்ளி கல்லூரியில், உங்கள் ஆட்சி அதிகாரங்களில், உங்கள் பண்பாட்டில் எங்கும் உங்கள் தாய்மொழி இல்லை, உங்கள் நாட்டிலும் இல்லை, உங்கள் நாக்கிலும் இல்லை, முடிந்தது. பிறகு வரலாற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டீர்கள். வல்லபாய் பட்டேலை படிப்பீர்கள், உங்கள் தாத்தன் எங்கள் தாத்தன் வாவுசி பற்றி படிக்க மாட்டீர்கள். உங்கள் வீரன் என்றாலே கட்டப்பொம்மன் தான் உங்களுக்கு பாட்டு. வீரத்தில கட்ட பொம்மை, சூரத்தில உமை, தோர ரோசத்தில தேசிங்கராஜா, மூணு பேருமே தமிழன் கிடையாது. ஏன் வீரத்தில தீரன் சின்னமலை, சூரத்தில் புளித்தவே, ஏன் இதில் சுந்தரலிங்கம், அழகுமுத்துக்கோணம், இதெல்லாம் ஏன் வரல? வராது.
இன்னைக்கு ஒருத்தன் கேக்குற மாதிரி அன்னைக்கு ஒருத்தன் செருப்பு கழட்டி அடிச்சு கேட்க ஆள் இல்ல. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதான் நடந்தது. பாட்டுக்கு என்ன பாரு, சிட்டுக்குருவிங்கிற படம், அது ஒரு படத்துல என்னது, வரலாற்றில் இருந்து நீ புறக்கணிக்கப்பட்டாய், தாய்மொழியில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் வெளியேற்றப்பட்டு விட்ட பிறகு கடைசியாக உனக்கு இருந்தது உழைப்பு, அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு பார் என்னென்ன சிக்கல் உனக்கு நடந்திருக்காத, நீ எதையுமே கொல்லப்பட மாட்டே, நீ எதையுமே கொல்லப்பட மாட்டே. அந்த கொரோனா காலத்துல ஒரு லாக்டவுன் போட்டிருந்தான், டாஸ்மார்க் மூடி இருந்தா பிறகு திறந்த உடனே கடையில இடிச்சு பிடிச்சு வாங்கிட்டு ஒருத்தர் சொர்க்கத்துக்கு வந்துட்டேங்கிறான். என்னை ஒருத்தன் கேக்குறான், அண்ணே இந்த சனத்தை வச்சுக்கிட்டு நம்ம விடுதலை அடைஞ்சிடலாமானே. என்ன பத்த அம்மா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. கூட பிறந்துட்டோம், ஏதோ கத்திக்கிட்டாவது செத்து போவோம், வேற என்ன பண்ண முடியும்?